எத்தனையோ செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா கேட்கிற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால அந்த எழுப்புதலை காணணும். என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ? நான் வழிநடத்துகிற சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்காதவன் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. அன்று வாலிபன் ஜெபித்தான், ஆண்டவரை மறுபடியும் செய்யும், டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின். அமெரிக்க தேசத்தில் 1940 ஆண்டில் எட்வின் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவருக்கு கீழே நிறைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களாம். அப்போது அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு ஆவிக்குரிய சுற்றுலா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் ஒரு இடத்த பார்க்க போகிறாங்க. அந்த இடத்த போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அறைகளையாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு அறைகளையாக பார்க்கும் பொழுது அங்கே நடக்கிற காரியங்கள், இது வந்து அவர் பயன்படுத்தின லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரியை காமிக்கிறாங்க. அங்கே நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இது இவருடைய பெட்ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு அறையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவருடைய பெட்டுக்கு அருகாமையில் ரெண்டு முழங்கால் தடம் வந்து பதிக்கப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த போதகர் வந்து அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் சொன்னார், இது வந்து ஒரு ஆவிக்குரிய மனிதன், இந்த இடத்துல அவர் தங்கியிருந்தார், இப்போ வந்து இந்த இடத்த நம்ம சுற்றுலா இடமாக நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா மாணவர்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பஸ்ஸில் ஏறிட்டு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நபரை மட்டும் காணும். அப்போ அந்த ஒரு நபர் காணுனதும் அந்த எட்வின் பாஸ்டர் வந்து மறுபடியும் இறங்கி அந்த அறையை ஃபுல்லாக, அந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறாரு. அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த இடத்த ஃபுல்லாக மறுபடியும் யார் மிஸ் பண்ணிட்டோம், அவங்கள மறுபடியும் நம்ம பஸ்ஸில் ஏற்றணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போது அவர் கால் பாதம் படிந்திருந்த, அந்த முழங்கால் படம் படிந்திருந்த அந்த இடத்துல, அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்படி வந்திருந்த ஒரு ஸ்டூடெண்ட் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின் லார்ட், அண்ட் வுட் யூ டூ இட் அகெயின் வித் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் செய்ய மாட்டீரோ, மறுபடியும் செய்ய மாட்டீரோ, என்னை கொண்டு மறுபடியும் செய்ய மாட்டீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் ஜான் வெஸ்லி அவங்க வாழ்ந்த வீடு. அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் ஒரு செட் ஆஃப் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்வையிடும்படி ஒரு போதகர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதன். அவர் தங்கியிருந்த அந்த பெட்ரூமில், அவர் படுக்கைக்கு அறையில், அவர் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிப்பாராம். முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய முழங்கால்கள் காய்ந்து போய் அவருடைய தோள்கள் அந்த தரையில் பதிந்து ஒரு குழியே என்ன செஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு தேவ மனிதர், அந்த சுற்றுலா இடத்த பார்வையிட அந்த வந்த மனிதர் அழுது ஜெபிக்கிறாராம். அன்று ஒரு நாள் ஜான் வெஸ்லியை கொண்டு தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட முடியுமானால் இன்று என்னையும் கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எழுப்புதலின் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால் அந்த எழுப்புதலை காணணும். என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ? நான் வழிநடத்துகிற சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்காதவன் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. அன்று வாலிபன் ஜெபித்தான், ஆண்டவரை மறுபடியும் செய்யும், என்றோ ஒரு நாள் நடந்த எழுப்புதல் இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு என்ன கொண்டு செய்யும், என்னை கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரு. அதுதான் யார் அப்படின்னு சொன்னா, உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த பில்லி கிரகாம் என்ற தேவ மனிதர். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் கேட்கிற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா
அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய இருதயத்தை அசைச்சு அந்த செய்தி மற்றவங்க முன்னாடி நம்ம பேசப்படும் பொழுது அது அநேகருடைய இருதயங்களை நிச்சயமாகவே உடைக்கும். எந்த ஒரு செய்தியும் தேவ சமூகத்திலிருந்து நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது முதலாவது ஆண்டவரை என்ன மாற்றும், என்ன மாற்றும் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தில் அந்த ஆழத்தில் வருகிற அந்த விண்ணப்பமாக மாறணும். இந்த தேவ மனிதர் அப்படியாக ஜெபித்தார், டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின், என்ன கொண்டு செய்யும், என்ன கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மற்றவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், எதிர்பார்க்குறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த மாற்றம் எண்ணிலே துவங்கட்டும், எண்ணிலே எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே தொடங்கும் பொழுது நிச்சயமாகவே அது நம்ம இருக்கிற கிராமம், நம்ம இருக்கிற பட்டணம், நம்ம இருக்கிற தேசத்தை பற்றி பிடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை.